ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த செம்ம 8th நியூ புக்ஸில் இருக்குது. ஓர் மாணவர் ஓர் எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அவருக்கு கிடைத்த விடைக்கும் சரியான விடைக்குமான வித்தியாசம் 34 எனில் அந்த எண்ணை காண்க. ஃபஸ்ட்டு ட்ரிக்ஸ் பார்த்துடலாம். இந்த வித்தியாசம் 34 ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. அடுத்து இங்கே நம்பர் வந்து 8/9. இந்த 8/9 அடுத்தடுத்த எண்ணாக இருக்குது, ரெண்டு சேம் நம்பராக இருக்குது, ஒன்று பெருக்கல்ல இருக்குது, இன்னொன்று வகுத்தலில் இருக்குது. இந்த மாதிரி வந்துச்சுன்னா இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 8/9 நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்டில் எழுதிக்கோங்க, 8×9 எழுதிக்கோங்க. டிவைடிங்கில் இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க, 8+9. அடுத்து 34×8×9 எழுதிக்கலாம். 8+9 ஆட் பண்ணால் 17. இப்போ 17 34 அடித்தோம்னா 2. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், 2×9 = 72. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 144 ஆன்சர் கிடைக்கும். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இங்கே ஓர் எண்ணெய் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஓர் எண்ணெய் 8/9 பெருக்குவதற்கு பதிலாக, அப்போ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எண்ணெயும் இந்த 8/9 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, எக்ஸு 8/9 கிடைக்கும். இதுதான் சரியான விடை, இதுதான் கரெக்டு. ஆனால் தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அப்போ தப்பான ஆன்சர் வந்து இதுதான், அதாவது எக்ஸை 8/9 வகுத்துட்டார். இதை வந்து டிவைடிங் கீழே டிவைடிங் வரக்கூடாது, அதனால் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா தலைகீழா 9/8 எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். இதுதான் அவருக்கு கிடைத்த தவறான விடை. அவருக்கு கிடைத்த விடை வந்து 9/8 எக்ஸு, ஆனால் சரியான விடை வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணதில் கிடைச்சிருக்கணும், 8/9 எக்ஸு. அடுத்து வித்தியாசனால் மைனஸ் பண்ணிக்கோங்க, அதாவது கிடைத்த விடை வந்து 9/8 எக்ஸு, சரியான விடை வந்து 8/9 எக்ஸு. வித்தியாசனால் மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க நடுவில். அடுத்து =34. இப்போ எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துருங்க. அப்போ மீதி இருக்கிறது 9/8, இங்கே வந்து 8/9. இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுத்து சிம்பிஃபை பண்ணணும். இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம், 8×9 = 72 வரும். மல்டிப்ளைலாம் பண்ணாமல் 8×9 எழுதிக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இங்கே 9 வரும், இங்கே 8 வரும். இதை வந்து 9² எழுதிக்கலாம், மைனஸ் இதை வந்து 8² எழுதிக்கலாம். இதனுடைய ஃபார்முலா வந்து a²-b² ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சு. அப்போ a+b×a-b வரும். ஏ ப்ளஸில் 9 இருக்குது, பி ப்ளஸில் 8 இருக்குது. ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி 9+8, அடுத்து a-b 9-8, டிவைடிங்கில் 8×9 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து 9+8, அடுத்து 9லேருந்து 8 மைனஸ் பண்ணால் 1 வரும். 1 மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். ஸோ 1 எழுத வேண்டாம், டிவைடிங்கில் 8/9 இருக்குது. அடுத்து சம்படி அங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, =34. நமக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ x=34. இந்த பக்கம் இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது தலைகளாக போயிடும். 8×9 / 8+9 மாறிடும். இந்த ஒரு ஸ்டெப்பை தான் நம்ம ட்ரிக்ஸில் டைரெக்டாக யூஸ் பண்ணிடுறோம். அடுத்தடுத்த எண் வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியும். 8/9 அடுத்தடுத்த எண் வந்திருக்கு, வகுத்தல் பெருக்கல்னு வந்திருக்கு. அப்போ இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு மாணவர் ஓர் எண்ணை 4/3 வகுப்பதற்கு பதிலாக 4/3 பெருக்கி சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதலாக பெற்றார், அந்த எண்ணை காண்க. இந்த சமயம் 4/3 அடுத்தடுத்த எண் வந்திருக்கு, அடுத்து வகுத்தல் வந்திருக்கு, பெருக்கல் வந்திருக்கு. ஸோ நம்ம டைரக்டாகவே ட்ரிக்ஸை யூஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அந்த 70 எழுதிக்கோங்க, அடுத்து இந்த நம்பர் 4/3 மல்டிப்ளையில் போட்டுக்கோங்க, 4×3 போட்டுக்கோங்க. டிவைடிங்கில் இதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க, 4+3. அடுத்து 70×4×3 = 12, 4+3 = 7. 7 × 70 அடித்தோம்னா 10, 10×12 = 120 ஆன்சர் கிடைக்கும். இது எப்படின்னு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இங்கே ஓர் எண்ணெய் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், அதை 4/3 வகுப்பதற்கு. அப்போ எக்ஸு டிவைடிங்×4/3 வகுத்தலில் வந்துடணும், டிவைடிங்கில் டிவைடிங் வரக்கூடாது. அதனால் இதை தலைகளாக எழுதிக்கோங்க, x×3/4, இதுதான் சரியான விடை. அடுத்து அதற்கு பதிலாக 4/3 பெருக்கி, அதாவது ஓர் எண் வந்து எக்ஸு, அது 4/3 பெருக்கி வர்ற ஆன்சர் வந்து, இந்த பெருக்கல்னால் வர்ற ஆன்சர் வந்து சரியான விடையை காட்டிலும் 70 கூடுதல். அதாவது 4/3 எக்ஸு =, சரியான விடை +70 வரும். சரியான விடைக்கு இப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். சரியான விடை வந்து 3/4 எக்ஸு +70. அடுத்து எக்ஸெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த 3/4 எக்ஸு =, அந்த சைட் போகும்போது -3/4 எக்ஸாக மாறிடும். அடுத்து எக்ஸெல்லாம் காமனாக வெளியில் எடுத்துருங்க. இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 3×4 வரும்.
டிவைடிங்கில் போட்டுக்கலாம். அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இங்கே 4 வரும், இங்கே 3 வரும். இது 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும், 4 ப்ளஸ் 3. அடுத்து ஏ மைனஸ் பி, 4 மைனஸ் 3 வரும். அடுத்து 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1 தான் வரும். அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரப்போகுது, அதனால் மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம். அடுத்து எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி டேர்ம்ஸ் எல்லாம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைட் போகும்போது தலைகீழாக போகும். 70 × 3 × 4 டிவைடிங் பை 3 + 4 வரும். இந்த ஒரு ஸ்டெப்பை தான் நம்ம ட்ரிக்ஸில் யூஸ் பண்ணிக்கிறோம். கொடுத்துருக்க நம்பர் வந்து அடுத்தடுத்த எண் வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.